ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிப்பி ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் கரைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே மீன் பிடிக்கலான்னா பாருங்கள், இறை நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பேக்கனவா இறையாக இருக்குது. ஸோ பிடிக்கிற கீழே பிடிச்சி வைக்க பாட்டில் ரெடியாக இருக்குது. ஸோ தூண்டி கொண்டு வந்துட்டோம். கனவாக்கி பிடிக்கிறனால இறாலுக்கு பிடிச்சிடலாங்கிறனால இறாலையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ செட்டப்பை ரெடி பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சைஸ் தூண்டி தான் போட முடியும் கீழே மீனுக்கு. ஸோ கீழே மீனோட வாய் சின்ன வாயினால சின்ன சைஸ் தூண்டி தான் நம்ம வந்து போட முடியும். ஸோ அதனால் வந்து தூண்டி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 நம்பர் எடுத்துக்கணும். எதுக்காக அந்த கீழி மீன் பிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலத்தில் நம்ம ஆல்ரெடி நிறையா பாறை மீன் பிடிக்கிற வீடியோலாம் பார்த்துருப்போம். பாறை, கொடுவா இதெல்லாம் வந்து கட்டைக்கு பிடிக்கல அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மீன் வந்து உயிரிறக்கி பிடிச்சிரும். ஸோ எல்லாருமே கட்டை இழுக்கும்போது அதிகமாக மீன் மிரண்டுருச்சு அப்படின்னா உயிரிறை விட்டால் மட்டும்தான் பிடிக்கும், அப்படி இல்லைனா வந்து கட்டைக்கெலாம் அதிகம் பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கிறது நல்லது தான். ஸோ ஒரு டைம் கட்டை யூஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி இறையை போட்டு பிடிச்சிடலாம். ஸோ கீழ் மீன் பிடிக்கிறது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மீனுக்கெலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ கீழ் மீன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடற்கரை ஏரியாவில் வந்து இந்த கவுச்சிக்கு தான் வந்து இந்த மீன் இறங்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து இறங்குற கவுச்சிக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த மீன் இறங்குறதுனால கூட்டம் கூட்டமாக தான் நிற்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன் வந்து நம்ம பிடிச்சாச்சு. ஸோ மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இறந்துடும். அதனால் டப்பா வந்து ஓட்டை போட்டு வச்சுருப்போம். அந்த ஓட்டை போட்டோம் அப்படின்னா அந்த சர்க்குலேஷன் பிளட்ஸ் இது வாட்டர் சர்க்குலேஷன் எல்லாமே இருக்கிறனால தண்ணி கெட்டு போகாது. ஸோ மீனுமே சீக்கிரம் வந்து சாகாது. அதனால் இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே நம்ம இறக்கிறணும் அந்த பாட்டிலை. இதே மாதிரி தான் பாம்பன் பாலத்துலேயுமே கட்டி நம்ம இறக்கிடுவோம் சாகக்கூடாது அப்படிங்கிறனால. அதனால தான் இவ்வளோ பெரிய கயிறு வச்சுருக்கோம் பாருங்கள். பாட்டில் ஃபுல்லாக முங்கிருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஏன்னா அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறும் போகாது, தண்ணியும் மாறாது. ஸோ இப்படி கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம போகிற வரைக்கும் இதில் ஒவ்வொரு மீனாக பிடிச்சோன்னே எடுத்து எடுத்து தான் நம்ம இந்த பாட்டிலில் வந்து போடுற மாதிரி இருக்கும். சில டைம் அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம இந்த பாட்டில் வந்து கீழே தண்ணிகளை கொண்டு போயிடலாம். என்ன கீழே மீன் பிடிக்க வந்தோன்னா ஒரு அரை நாள் பொழுது இந்த அடுத்த மீன் நம்ம பிடிச்சிருச்சு பாருங்கள். மீன் போட போட பிடிக்கும் கீழே மீன். ஏன்னா சொன்ன மாதிரி கூட்டமாக இருக்கும், இறையை தேடி தான் எல்லாமே கடல் கரைக்கரையில் நிற்கும். ஸோ கரையோரமாக வந்து பார்த்திங்கன்னா இறையை தேடி நிற்கிறனால நம்ம இறை போடும்போது ஈஸியாக பிடிச்சிடும். அதெல்லாம் நம்ம கவுச்சி வந்து பார்த்திங்கன்னா கனவா இறால் ரெண்டுக்குமே சீக்கிரம் பிடிக்கும். இப்போ நம்ம சூட மீன் வச்சா கூட அந்தளவுக்கு பிடிச்சாது. ஏன்னா சூடையை கூட கீழே மீனுக்கு வந்து இந்த கனவா இறால் ரெண்டுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த கவுச்சிக்காக வரனால நமக்கு அடிக்கடி மீன் பிடிச்சிட்டே இருக்கும், பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அடுத்த மீன் வந்து பிடிச்சிருச்சு. அடுத்த மீனுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன மீனாக தான் இருக்கும். ஸோ பெரிய சைஸ் மீன் வந்து நமக்கு இருக்காது. இப்போ என்னென்னா நமக்கு ஒரு மீனாக பிடிக்கிறவங்கள ரெண்டு ரெண்டு மீனாக பிடிச்சா ஈஸியாக பிடிச்சிடலாங்கிறனால தூண்டி வந்து நம்ம கட்ட போகிறோம். சின்ன சைஸ் தூண்டி எடுத்து ரெண்டாக நமக்கு ரெண்டு தூண்டியாக போட்டோம் அப்படின்னா ரெண்டு இறக்கி, ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கிறனால ஒரு தூண்டிக்கு மீன்களை சண்டை போகிறோட ரெண்டு தூண்டினால ஈஸியாக ரெண்டு ரெண்டு மீனாக நம்ம பிடிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம பாலா வந்து தூண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ வந்து பாருங்கள், ரெண்டு தூண்டியாக கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெட்டை மீன் ஒன்று பிடிக்கும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி பிடிக்கும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கீழே இருந்தாலே போதும். ஸோ அதுக்காக நம்ம கீழே மீன் நிறையாலாம் பிடிக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த பாட்டில் சைஸ் கொள்ளளவு தான் நம்ம வச்சு பண்ண முடியும். அதனால் நம்ம 10 கீழே 15 கீழே நல்ல சைஸ் கீழே இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், ரெண்டு தூண்டி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இறையுமே ரெண்டு தூண்டியில் நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இப்போ கடலுக்குள்ளே போட்டு பார்ப்போம் பாருங்கள். ரெண்டு தூண்டிலையுமே மீன் கிடைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அது போட்டாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பாருங்கள். ரெண்டுலேயுமே பிடிச்சிருச்சு மீனை. ஸோ எடுத்தோன்னே பாருங்கள், ஒரு தூண்டில் பிடிச்சி ரெண்டாவது தூண்டிலையுமே பிடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஒரே ஷாட்டில் வந்து ரெண்டு. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு நேரம் வந்து மிச்சமாகும். அதுதான் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நேரம் நமக்கு மிச்சமாகறனால நம்ம சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு துண்டிலாம் பிடிச்சிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். இப்போ மறுபடியும் போடுவோம். ஸோ போட்டு இந்த பாட்டிலை வந்து எடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே எடுத்துடணும். இல்லை அப்படின்னா இங்கே மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே செத்து போவோம் மீன் எல்லாமே. ஸோ அதனால தான் திரும்ப இறக்கியாச்சு. ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் கண்டிப்பாக ரெகுலராக எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா டெய்லி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பாமனை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் மீன் பிடிக்கிறத. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் எனேபிள் பண்ணி வைக்கிறனால எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.